ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நிக்சன். இன்றைய தினம் மம்மூட்டி நடிப்பில் வெளியாகிருக்கிற ரோஸ் சாய்ஸ் திரைப்படத்தினுடைய என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் இன்றைய தினம் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதாவது மம்மூட்டி அப்படின்றவர் நோமலா அவரினுடைய மாநிலத்தில் இருக்கிற ரசிகர்களை தாண்டி நோமலா தமிழ் ரசிகர்களும் அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான ஒரு திரைப்படம் ரஜினிகாந்தோடு நடித்த தளபதி அப்படின்ற ஒரு திரைப்படத்தையும் மென்ஷன் பண்ணலாம். இன்னும் ஒரு சில திரைப்படங்கள் இருந்தாலும் அதுவும் ஒரு முக்கியமான திரைப்படம். ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் நடிப்பில் வெளியாகிருக்கிற ரோஸ் சாய்ஸ் அப்படின்ற ஒரு திரைப்படத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதற்கு முதல் அந்த திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்றத நடிப்புல இறுதியாக வெளியாகிருந்த ஆதார் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பகிர்ந்து கொண்டிருந்தேன். அதில் பார்த்தீங்க அப்படியாச்சுன்னா அந்த படத்தினுடைய கதையை ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா அந்த கதையும் இந்த கதையும் கிட்டத்தட்ட ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெச்சாகக்கூடிய மாதிரி தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரெக்னன்ட் ஆகி ஒரு பிள்ளையை வந்து பெற்றெடுத்ததுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா கருணாசினுடைய மனைவி வந்து காணாமல் போயிடுவாங்க. ஸோ அதே போல் அதுக்கு ஹாஸ்பிட்டலில் நடக்குது. இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மம்மூட்டியினுடைய பிரெக்னன்ட் ஆன வைஃபும் மம்மூட்டியும் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பகுதியில் வந்து காரில் வந்து பயணம் செய்யும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆக்சிடென்ட் காரணமாக ஒரு விபத்து காரணமாக ஒரு சில நிமிடங்களில் வந்து மம்மூட்டி முழிச்சு பார்க்கும்பொழுது அவரினுடைய மனைவியை வந்து காணையில். ஸோ இந்த மாதிரி ஒரு மர்மமான திரைப்படம் தான் இந்த மம்மூட்டி நடித்து வெளியாகிருக்கிற ராஸ் சாய்ஸ் அப்படின்ற ஒரு திரைப்படம். கொஞ்சம் அது வித்தியாசமான ஒரு பெயராக இருக்குது, இங்கிலீஷ் பேராகவும் இருக்குது. சம்டைம்ஸ் நான் சொல்கிற விதம் கூட பிள்ளையாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுறாங்க. ஸோ அதன் பிற்பாடு இந்த மம்மூட்டி என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த பகுதியில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு காவல் நிலையத்துக்கு போய் இப்படி என்னுடைய மனைவி வந்து காணையில் ஒரு விபத்துக்குள்ளானது காணையில்ன்ற மாதிரிக்கு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அந்த காவல்துறையினர் என்ன செய்கிறாங்கன்னா ஏன் என்ன நடந்தது அப்படின்ற எல்லாம் விசாரித்து அந்த மனைவியை வந்து கண்டுபிடிக்கிற வேலையில் ஈடுபடுறாங்க. அதையும் வந்து தீவிரமாக செய்கிற மாதிரிக்கு வந்து திரைப்படத்தில் வந்து நல்ல விறுவிறுப்பாக காட்டுறாங்க. ஸோ கடைசியில் வந்து கண்டுபிடிச்சாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஸோ அந்த மனைவிக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது போலீஸினால் வந்து கண்டுபிடிக்க முடியலை அப்படின்றத கைவிட்டுறாங்க. ஸோ எப்படியுமே அது அப்படித்தான் நடக்கும். இந்த படத்தில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிரா கண்டுபிடிக்கலையே அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை. ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு மர்மமான பயங்கர த்ரில்லரான படம். ஸோ அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் அதை நல்லா நாங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட் படமாக எடுத்திருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அங்கே எல்லா திரைப்படங்களையுமே மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் ஒன்று மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒன்று வரும். ஆனால் இந்த திரைப்படத்தில் அந்தளவுக்கு நாங்கள் யோசிக்க தேவையில்லை. அந்தளவுக்கு மோசமான திரைப்படமாகவும் இது இல்லை. ஏன் அதற்கு முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா மம்மூட்டி அப்படின்றவர் ஒரு பெரிய ஸ்டார். ஸோ அதனால ஒரு மொக்கையான ஒரு நோமலாக ஒரு பார்க்கவே முடியாத இல்லாத படமா எடுக்க போறது இல்லை. ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டைரக்டர் தான் எடுப்பார். அதே போல நல்ல கதையெல்லாம் இருந்துச்சு நல்ல ஓகே அப்படின்னா தான் அந்த ஸ்டார்கள் வந்து நடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த திரைப்படமும் வந்து ஒரு அமானுஷ்யம் சார்ந்த த்ரில்லர் சார்ந்த பல விஷயங்களை சஸ்பென்ஸோட தான் இந்த திரைப்படத்தை கொண்டு போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷனோட நல்ல ஸ்டார்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விறுவிறுப்பாக வந்து நம்மளை வந்து நிறைய யோசிக்கக்கூடிய அளவுக்கு வந்து படத்தை வந்து நம்ம அந்த படத்தோடைய ஒன்றித்து போகக்கூடிய அளவுக்கு படத்தினுடைய கதையாக இருக்கலாம், திரைக்கதையாக இருக்கலாம், அந்த வசனங்களாக இருக்கலாம், திரையில் காண்பிக்கப்படுற காட்சிகளாக இருக்கலாம், எல்லாமே திரைப்படம் இன்னும் ஒரு வேற லெவலில் இருந்திருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. ஆனால் ஆக மொத்தத்தில் இந்த திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு அமானுஷ்யம் சார்ந்தது மாதிரிக்கு காட்டுற ஒரு நல்ல த்ரில்லர் படமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அதில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் த்ரில்லர் திரைப்படமாக இருக்கிற காரணத்தினால நம்மளுடைய தமிழ் சார்ந்த பாட்டுகளை பார்க்கறதுக்கு குறைவாக பாட்டுகள் பார்க்குறேன்னு இல்லைன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு இருக்குது. ஆனால் ஆங்கில பாட்டுகள் வந்து அதிகமாக இந்த திரைப்படத்தில் வச்சிருக்கிறாங்க. அது அந்த படத்தினுடைய கதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பலம் சேர்க்குற அளவுக்கு இருக்குது. கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் இங்கிலீஷ் அப்படின்னு வந்து மீனிங் எல்லாம் தெரியலனாலும் மியூசிக் நல்லா இருக்குது. அந்த அளவுக்கு இருந்தாலும் அது அந்த படத்தினுடைய கதையோடு எங்களை ஒன்றித்து போகக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த பாடல்களும் அமைந்திருக்குது. அதையும் சரியான முறையில் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் வேர்த்தான படமாக இருக்குது. நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலாம், லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் ஒரு சில அவரோட வந்து செகண்ட் பார்ட் ஆஃப்ல நடித்த மாதிரி ஒரு சில சக நடிகர்களாக இருக்கலாம், ஒரு சில நபர்களினுடைய சின்ன சின்ன இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் இருக்குது. மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எந்த ஒரு திரைப்படமுமே இல்லை. ஆனாலும்
பார்க்கக்கூடிய வேர்த்தான படம் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. ஸோ இது மம்மூட்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு ஆச்சுன்னா ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிற்பாடு ஒரு நல்ல திரைப்படம் வெளியாகிருக்கு அப்படின்ற ஒரு திருப்தியை ரசிகர்கள் மத்தியில் கொடுக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ என்னதான் நம்ம சொன்னோம் அப்படியா இருந்துச்சுனாலும் பெரிய அளவுக்கு ஒரு ப்ரமோஷன் இந்த திரைப்படத்துக்கு இருந்த மாதிரிக்கு எனக்கு தெரியல. அதனால் இந்த படத்தை வந்து நிறைய பேருக்கு தெரியாதனாலேயே பார்க்காமல் இருக்கலாம், பார்க்க போகாமல் இருக்கலாம், அப்படி அதனால் ஏதாவது இந்த படங்கள் வந்து லொஸ்ட் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஏன்னா இந்த திரைப்படம் நான் ரிவ்யூ பண்ணுறதுனால தான், இந்த திரைப்படங்கள் சார்ந்த நான் கதைக்கிறதுனால தேடி 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 பார்க்கக்குள்ளே இந்த திரைப்படம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படியா இருந்துச்சுன்னா வெளியாக எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதனால தான் இந்த திரைப்படத்தை உள்ளா வெரிஃபை பண்ணதுக்கு பிற்பாடு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ நல்ல ப்ரமோஷன் ஒன்று இல்லை அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. பட் அது அவங்களுக்கு தான் தெரியும், அவங்க ப்ரமோஷன் பண்ணி நம்மளுக்கு ரீச் ஆக இல்லையா இல்லைனா அவங்க பண்ணாமலே ப்ரமோஷன் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு தெரியலையா அப்படின்றது நம்மளுக்கு தெரியலை. ஆக மொத்தத்தில் படம் அப்படின்றது உங்களுக்கு பார்க்க விருப்பமாக இருந்துச்சுன்னா வந்து தனியாக இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்தாலும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், எப்படி பார்த்திங்க அப்படி இருந்துச்சாலும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதுக்குன்னு பெரிய லெவலில் ஒரு பயங்கரமான படமானு கேட்டிங்கன்னா அந்த லெவல் படம்லாம் இல்லை. நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளுக்கு போகிறவங்கள ஏமாற்றாத அளவுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் உங்களுக்கு வந்து ஃப்ரீ டைம் இருக்கும் அப்படியா இருந்துச்சுன்னா வந்து இந்த திரைப்படத்தை பாருங்கள், நல்ல ஒரு பொழுதுபோக்காக இருக்கும். ஸோ இது போல் இன்னும் ஒரு திரைப்படத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.